பூக்களுக்குள் பூகம்பம் செய்யும் வண்டே, என் காதலியின் கூந்தலில் வாசகம் செய்ய நான் நட்டு வைத்த ரோஜா செடியின் இதழ்களுக்குள் என்ன மாயவித்து செய்கிறாயோ? எல்லாமே அழகழகாய் பூத்து குலுங்குகின்றன. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜென் வித் ஜெஷோ. என்ன ஆரம்பமே ஒரு சின்ன கவிதை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாம், பூக்களை பார்த்தா கவிதை யாருக்கு தான் வராது? அதுதான் எனக்கும் ஒரு குட்டி கவிதை வந்திருக்கு, அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்களோட வீட்டுக்கு முன்னால் இப்படி கார்டன், ஃப்ளவர் கார்டன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதெல்லாம் நாங்கள் கொத்தி விட்டிருக்குது. பிண்டன் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த புல்லெல்லாம் செத்து போயிருந்துச்சுது, அதனால் இதை கொத்தி பதப்படுத்தி விட்டிருக்குது. ரோஜா செடியை கூட நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கிறோம், நிறைய வளர்ந்துருந்துச்சுது. அதனால் கட் பண்ணினாத்தான் கொஞ்சம் செழித்து நல்லா வளர்ந்தால் தான் கொஞ்சம் பூக்கள் நிறைய வரும் என்கிறதுக்காண்டி அதையும் ஓரளவு கட் பண்ணி விட்டிருக்குது. என்னோட ஹஸ்பண்ட் தான் கொத்தி கொண்டிருக்கிறார். இதில் பாருங்கள், நாங்கள் மிக்சிங் பவுடர் எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறோம், இந்த மண்ணுகள் வாங்கி வச்சுருக்கிறோம், இதில் கொஞ்சம் பூங்கண்டுகள் வாங்கி வச்சுருக்கிறோம். விண்டர் டைம் முடிஞ்சு ஸ்ப்ரிங் வந்து கார்டன் சென்டர் ஓப்பன் பண்ணிக்கி இதெல்லாம் நாங்கள் வாங்கி வச்சிட்டோம் முதலே போய். அதனால தான் நல்ல நல்ல விதவிதமான பூங்கண்டுகள் அங்கே இல்லை அப்பேக்க, அதனால் ஒரு கொஞ்சம் வாங்கினாங்க. என்ன தான் வீட்டில் பூங்கண்டு வச்சாலும் கொஞ்சம் வீட்டுக்கு முன்னால் இந்த ஹேங் பண்ணுற பூங்கண்டில் இருக்கிற வடிவு எந்த பூங்கண்டிலையும் இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறதும் ஹேங் பண்ணின பூங்கண்டுகள் தான், ஃப்ளவர்ஸ் தான் பார்த்து கொண்டுருக்குறீங்க. இதெல்லாம் ரொம்ப விலையானது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் விலை குறைஞ்சதை தான் நாங்கள் வேண்டி வச்சுருக்குறோம். அன்றாலும் அது நல்ல வடிவாக இருக்குது. பாருங்கள், எல்லாமே நல்ல வடிவாக இருக்குது. இதெல்லாம் ஒரு 15-15 dollars அப்படி தான் இது வரும், இந்த பூங்கொண்டெல்லாம். இப்போ பாருங்கள், இதுதான் எங்களோட வீட்டுக்கு முன்னால் இருக்கிற ஒரு குட்டி ஃப்ளவர் கார்டன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நிறைய நிறைய பூக்கள் அப்படின்ட்டு இல்லை, ஒரு கொஞ்சம் பூக்கள் இருக்குது. என்றாலும் அது வடிவான பூக்கள், எல்லாமே வடிவடிவான பூக்களாக தான் இருக்குது. ஸோ இதுதான் எங்களோட வீட்டோட முன்பக்கம். இப்போ வாங்க கிட்ட போய் பார்ப்போம் என்னென்ன பூங்கண்டுகள் இருக்குது, என்னென்ன ஃப்ளவர்ஸ் பூத்து குலுங்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது ஒரு இலக்கண்டு, அது தாரா இருக்குது. இதில் நல்ல ஒரு வடிவான ஒரு பர்பிள் கலர் பூத்தான் இதில் பூக்க போகுது. இப்போ தான் மொட்டு வச்சுருக்குது, எனக்கு கொஞ்சம் நல்ல பூக்கும். இதிலே ஒரு பர்பிள் கலர் பூத்தான் பூத்தது, நல்ல வடிவான பூவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ மழை வந்ததுன்னா அது வாடி போயிட்டுது. இதுக்குள்ள பாருங்கள், ஒரு சின்ன கண்டு இருக்குது, இதுவும் வடிவான பூத்தான், அது எனக்கு பூக்கையில் நல்ல இது ரோஸ் மாதிரி தான். ஆனால் இது ரோஸ் இல்லை, ஆனால் நல்ல வடிவான கொத்து பூ, நல்ல வடிவான பூவாக இருக்குது. இதெல்லாம் வீட்டுக்கு முன்னு கொஞ்சம் வளர்ந்தால் தான் கொஞ்சம் வெளியில் இருக்கேக்க தெரியாது வெளியில் அப்படின்றதுக்காண்டி வளர்க்குறோம். இதுக்குள்ள பாருங்கள், ஒரு பர்பிள் கலர் பூ இருக்குது, ஒரு பஞ்சது கம்பளி பூச்சி மாதிரி தான் இருக்குது. இது துஷிரா தான் விரும்பி வாங்கிட்டு வந்த பார்த்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. இது வடிவான பூ, இது நான் இது பூண்டுன்னு சொல்லித்தான் நிறைய எடுத்துட்டேன். நான் வீடு வாங்கியக்கே இந்த கண்டு இருந்தது. இப்போ என்ன வடிவானது, ரெண்டு கலர் பர்பிளும் ஜெலோவும் சேர்ந்த மாதிரி. இதுக்குள்ள இருக்கிற ஃப்ளவர்ஸ் பிளான்ட் எல்லாமே நிறைய காசு கொடுத்து வாங்கல, எல்லாம் $5 அப்படியான பூங்கன்கள் தான் வாங்கி வச்சுருக்குறோம். இது நாங்கள் இந்த வீடு வாங்கிக்கு இந்த ரோஸ் இருந்தது. பாருங்கள், இவ்வளவு பூக்கள் மொட்டு கட்டி இருக்குது, நல்ல வடிவான மரூன் கலராக இருக்குது. பார்ப்போம் இந்த பூ இதழ்கள் நிறைய இதழ் இருக்குதா இல்லையான்னு சொல்லி இனித்தான் நாங்கள் பார்க்கணும். இதுதான் ஃபஸ்ட் டைம், பார்ப்போம் எப்படி இருக்க போகுது பூன்னு சொல்லி. இதுவும் ஒரு பிங்க் கலர் கொத்து கொத்து பூ பூத்திருந்துச்சு. இப்போ மழை வந்ததால் பூ இதழெல்லாம் உதிர்ந்து கொட்டிட்டுது. இதுவும் வடிவான பூங்கந்தமோ எல்லாமே பார்க்க எங்களுக்கு இப்போ தான் தெரியுது, எல்லாமே பர்பிள் கலர் பூவில் தான் எங்கள் வீட்டில் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு இடத்துல பர்பிள் இருக்குது. எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் கூட பர்பிள் தான், எனக்கே தெரியாமல் நிறைய பர்பிள் வந்திருக்கு பார்த்தீங்களா.
ஆக்சுவலாக இதெல்லாம் மேலே தான் வச்சுருந்தோம், இந்த படிக்கு மேல் இருக்கிற இடத்துல தான் வச்சுருந்தோம். ஆனால் தண்ணி ஊற்றேக்க எல்லாம் தண்ணி எல்லாம் அதில் மெஸ்அப் ஆகிட்டுது. அதனால தான் இதை குழந்தை கீழே வச்சுருக்கிறார். மழை வந்துச்சுது, அப்போ மழை தண்ணி பட்டால் நல்லது அப்படின்னு சொல்லி வச்சுருக்குது. இதில் பாருங்க, ஜப்பான் ரோஸ் இருக்குது, ஒயிட் கலர், இனித்தான் பூக்க போகுது. இப்போ தான் ரோஸுக்கெல்லாம் சாப்பாடு போட்டிருக்குது, இனித்தான் அதெல்லாம் வடிவாக வளரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுவும் நல்ல வடிவான ஒரு பூங்கண்டு தான், கொத்து கொத்து பூ. அதில் மொட்டு கட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது இனி பூக்க போகுது. இதுவும் நல்ல மஞ்சள் கலரில் வடிவாக இருக்குது இந்த பூங்கண்டும். இதெல்லாம் 299 தான் நான் இது வாங்கினேன். இது குழாய்ப்பூ, இதோட பேர் தெரியல. இது தமிழ் ஸ்டோரில் தான் இந்த கண்டு வாங்கியிருக்கிறேன். சின்னனை தான் வாங்கியிருந்தது, ஆனால் இது நல்லா வளருது. இதுக்கு பாருங்க, தக்காளி போட்டு தக்காளி கண்டு கூடி வளர்ந்துருக்குது. இங்கே நேபர்ஸ்ன்ற பூங்கண்டு பாருங்க, இலை தெரியாமலே ரோஸ் பூத்திருக்குது. இதில் நாங்கள் புல் கொத்திருந்தோம் இல்லை, இப்போ பாருங்கள் இதில் புல் வாங்கியிருந்து வச்சுருக்குது. புல் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கிழமைக்கு காலை மாலையும் நீங்கள் தண்ணி அடிக்கணும். தண்ணி அதுக்கு விட்டால் தான் அது வளர்ந்து வரும், இல்லாட்டி கறி போகும். எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் ஒரு நாள் மழை வந்ததுன்னு சொல்லி விட்டதால் கறிக்கிட்டு திருப்பி நாங்கள் அடித்து தான் அது வந்தது. ஆகவே நீங்கள் புதுக்கண்டு வாங்கினா அதை பார்த்து அந்த புல்லை நீங்கள் வளவுங்கோ. இது உங்களுக்கு தெரியும் வாங்கிக்கு என்ன மாதிரி இருந்தாலும், இப்போ வெயிலுக்கு வச்சோன்னா அது கருகிட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட குட்டி ஃப்ளவர் கார்டன். இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.